அடுத்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஓபிஎஸ் இல்லத்திற்கு அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓராஜா வருகை புரிந்திருக்கிறார். ஓபிஎஸ்ஸின் தம்பியான ஓராஜா சசிகலாவின் தூதராக ஓபிஎஸ் இல்லம் வந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். அதாவது சசிகலாவை மீண்டும் அதிமுகவில் இணைக்கணும் என்பது தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட விவகாரத்திலையும், அதைத் தொடர்ந்து சசிகலாவை அவர் நேரில் சந்தித்தது தொடர்பாகவும், கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினரிலிருந்தும் அவர் நீக்கப்பட்டார். இப்போ மீண்டும் ஓபிஎஸ் அவருடைய இல்லத்தில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகரமான சூழலை சந்திக்கிறாரு. என்ன நடைபெறுகிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம். நீங்கள் குறிப்பிட்டதை போல ஓ பன்னீர்செல்வம் அவருடைய தம்பி ஓ ராஜா அவருடைய இல்லத்திலே வந்து சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. காரணம், தற்போது இபிஎஸ் அவர்களுடைய முகாம் அவர்களுடைய அணி மிக வலிமை பெற்ற ஒரு அணியாக பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையிலே ஓ ராஜா அவர்களுடைய வருகை என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. காரணம், அவர் தீவிரமான சசிகலா ஆதரவாளர், வெளிப்படையாகவே சசிகலா அவர்களை ஆதரித்து பேசக்கூடியவர். இந்த நிலையிலே ஓபிஎஸ் அவர்களை மீண்டும் வலுப்படுத்துவதற்காக, மீண்டும் கட்சியில் செல்வாக்கு மிக்கவராக மாற்றுவதற்காக முயற்சியாக இந்த சந்திப்பு இருப்பதாக கருதப்படுகிறது. சற்று நேரத்துக்கு முன்பாக கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய இல்லத்திலே ஓபிஎஸ் அவர்களை சந்தித்து தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார். ஓ ராஜா அவர்களை பொறுத்தவரையிலே கடந்த மார்ச் மாதம் 5ஆம் தேதி அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். அவர் நீக்கப்பட்டதற்கான காரணம், ஒரு தினம் முன்பாக சசிகலாவை சந்தித்து அவர் அங்கே பேசியிருந்தார். அந்த புகைப்படங்கள்லாம் வெளிப்படையாக வெளியிடப்பட்டிருந்தது. சசிகலாவை சந்தித்த காரணத்திற்காகவே அதிமுகவிலிருந்து அவர் அப்போது நீக்கப்பட்டார். நேற்றைய தினம் கூட தேனியிலே ஒரு ஆலோசனை கூட்டமானது ஓபிஎஸ் அவர்களுடைய பண்ணை வீட்டில் நடைபெற்றது. அதில் சுமார் 61 உறுப்பினர்களே சுமார் 59 பேர் பங்கேற்று அந்த ஆலோசனை கூட்டம் பேசப்பட்டதாகவும், ஓபிஎஸ் அவர்களை முன்னிலைப்படுத்த வேண்டும் என அங்கே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த ஆலோசனை கூட்டத்திலும் கூட ஓபிஎஸ் அவருடைய தம்பி ஓ ராஜா பங்கேற்றிருந்தார். அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொடர்ச்சியாக கட்சிக்காக பல்வேறு விஷயங்களை செய்தவர் அண்ணன் ஓபிஎஸ், அவர் விட்டு கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்பது நிறைவேறிக்கிறது, ஆனால் அவர் செய்து சேர்த்து தற்போது அவர் அனுபவிக்கக்கூடிய நிலை இருக்கின்றார் என்று ஒரு பதிலை வருத்தத்தோடு அவர் தெரிவித்திருந்தார். தன்னுடைய அண்ணன் கட்சிக்காக பல விஷயங்களை செய்திருப்பதாகவும், ஆனால் கட்சியில் தற்போது அவருக்கு மிக மோசமான சூழ்நிலை இருப்பதாகவும் அவர் தன்னுடைய அதிருப்தியை செய்தியாளர்களிடம் வெளிப்படுத்தியிருந்தார். அது மட்டுமில்லாமல், மீண்டும் சசிகலா அதிமுகவிற்கு தலைமை ஏற்பார் என்று நேற்று மாலை கூட அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையிலேதான் அவர் ஓபிஎஸ்ஐ சந்தித்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு என்பது சசிகலாவினுடைய தூதராக அவர் இங்கு வந்திருக்கிறாரா, சசிகலாவினுடைய ஆதரவாக அவர் இங்கு வந்திருக்கிறாரா என்ற கேள்வியை எழுத்திருக்கிறது. உள்ளே சென்றிருக்கக்கூடிய அவர் ஆலோசனை நடத்தியவற்றை செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்போது அவருடைய நிலைப்பாடு என்ன, என்ன விஷயங்கள் எல்லாம் ஆலோசிக்கப்பட்டது என்று கேட்டு அறியலாம். ஆனால் தற்போது ஓபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே காலையிலே டிடிவி தினகரன் அவர்களுக்கு தூதுவிட்டதாக தகவல்கள் வந்தது. அவரை சந்தித்து தன்னுடைய ஆதரவாளர்கள் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான அந்த திட்டங்கள் இருப்பதாக தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து சசிகலா அவர்களின் தற்போது ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதற்காக தன்னுடைய ஆதரவு கரத்தை நீட்டுவதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தற்போது வந்திருக்கக்கூடிய ஓ ராஜா அவர்கள் சசிகலா அவர்களுடைய குரலாக, சசிகலா அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக செயல்பட வந்திருக்கிறாரா என்ற கேள்வி எழுதுகிறது. நேற்று மாலை கூட சசிகலா ஆதரவு நிலைப்பாட்டுடன் இருந்த ஓ ராஜா அவர்கள் தற்போது ஓபிஎஸ்ஐ சந்தித்திருக்கக்கூடிய இந்த நிலையிலே அந்த சந்தேகங்களுக்கு வலுச்சேர்க்கக்கூடிய வகையிலே தான் இருக்கின்றது. மீண்டும் சசிகலாவை இணைக்கக்கூடிய வகையிலே, அல்லது ஓபிஎஸ் அணி சசிகலா அணி மீண்டும் இணைகிறதா என்ற சந்தேகத்தை வலுப்படுத்தியிருக்கின்றது. ஓ ராஜா அவர்கள் தற்போது ஓபிஎஸ் அவருடைய இனத்தில் உள்ளே சென்றிருக்கிறார். தொடர்ந்து அந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. ஓ ராஜா அவர்கள் பொறுத்தவரையிலே தற்போது அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர். மார்ச் 5ஆம் தேதி அவர் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். நீக்கப்பட்டதற்கான காரணம், சசிகலா அவர்களை ஆதரித்த காரணத்தால் அவர் நீக்கப்பட்டிருந்தார். தற்போது அவர் மீண்டும் வந்து சந்தித்திருப்பது அந்த சந்தேகங்களுக்கு வலுசேர்க்கக்கூடிய வகையில் இருக்கிறது. ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரையில் 23ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெறக்கூடாது என்ற அந்த கருத்திலே உறுதியாக இருக்கிறார். ஓபிஎஸ் அவர்களுடைய இல்லத்தை சுற்றிலும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கிறது. 23ஆம் தேதி அந்த பொதுக்குழு நடைபெற்றால் நிச்சயமாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் அந்த பொதுக்குழு நடைபெறக்கூடிய இடத்தை நோக்கி நாங்கள் படையெடுப்போம் என்று அந்த போஸ்டர்களை ஒட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல், தொண்டர்களே கட்சியினுடைய தலைமையை தேர்வு செய்யக்கூடிய அதிகாரம் படைத்தவர்கள் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதிமுகவினுடைய சட்ட விதிகள் 43 சுட்டிக்காட்டி க
கழக சட்டத்திட்ட விதிகளை மாற்றவும் திருத்தவும் நீக்கவும் பொதுக்குழுவிற்கு அதிகாரம் உள்ளது. ஆனால் இந்த சட்டத்திட்டங்கள் அடிப்படை உறுப்பினராக இருக்கக்கூடிய தொண்டர்கள் மட்டுமே இந்த விஷயத்தை மாற்ற முடியும். கழக தொண்டர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற அந்த பொதுச் செயலாளர் என்ற பதவியை கழக தொண்டர்கள் தான் உருவாக்க வேண்டும், பொதுக்குழு உருவாக்க முடியாது என்ற கருத்துக்கள் எல்லாம் பெரிய போஸ்டர்களிலே அடித்து ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் உடைய இல்லங்களை நோக்கி அந்த சுற்றி ஒட்டப்பட்டிருக்கிறது. தற்போது ஓபிஎஸ் அவர்களுடைய தம்பி ஓ ராஜா அவர்கள் மேலே சென்று ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே அவர் இன்னும் சற்று நேரத்தில் வெளியில வந்து செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. டெய்லி ஹெட்லைன்ஸ், ஸ்பெஷல் டாப் ஸ்டோரிஸ், இன்றியமையாத பிரேக்கிங் நியூஸ், டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ்ஸ், பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட ARVR ஸ்டோரிஸ், நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸோட கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பாக்குறதுக்கு ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.